வணக்கம். சற்றுமுன் வெளியின மாலை 4 மணி முக்கிய செய்திகள். 1/10/2021 இன்றைய மாலை முக்கிய செய்திகள். ஏர் இந்தியா விமான நிலையத்தை டாடா குழுமம் ஏலத்தில் எடுக்கவில்லை, ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. போராட்டம் என்ற பெயரில் ஓராண்டாக நெடுஞ்சாலைகளை முடக்கலாமா, விவசாயிகளுக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. கோவில் நகைகளை உருக்குவதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் இல்லை, பாஜக கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பக்தர்களுக்கு வரும் 5 மற்றும் 6 தேதிகளில் கோவில்களில் வழிபட தடை விதிக்கப்பட்டுள்ளது, மாவட்ட ஆட்சியர் புது உத்தரவு பிறப்பித்துள்ளார். ராமேஸ்வரம் கோயில்களில் மேகாலயா அமாவாசை நாளான 5 மற்றும் 6 தேதிகளில் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. புரட்டாசி சனிக்கிழமையில் கோவில்களை திறக்க கோரி வழக்கு, அறநிலைத்துறை ஆணையர் பதிலளிக்க உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு தளர்வு, இன்று முதல் புதுச்சேரி திரையரங்குகளில் 4 காட்சிகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளார். ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டுள்ளதால் இன்று முதல் புதுச்சேரியில் நள்ளிரவு வரை திரையரங்குகள் இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, 4 காட்சிகள் இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளனர். திருச்சியில் அதிரடி காட்டும் காவல்துறை. திருச்சி மாநகரம் முழுவதும் லாட்டரி விற்பனை, கஞ்சா விற்பனை மற்றும் கள்ள சந்தையில் மது விற்பனை போன்ற சட்டவிரோத குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளனர். வெள்ளியணை அருகே அரிவாள் மற்றும் கத்தி விற்பனை செய்த முதியோருக்கு போலீசார் அறிவுரை கூறியுள்ளனர். 100 நாள் வேலை என்பது தண்ட சம்பளம், அதை ஒழிக்க வேண்டும், சீமான் சொன்ன பயங்கர காரணம். 4 மாவட்டங்களில் அதி கனமழை வாய்ப்பு, சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. தொடர் மழை, திருப்பூரில் அரை நாள் விடுமுறை. தொடர் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு அரை நாள் விடுமுறை என அறிவிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சர் துரைமுருகன் பேச்சை கண்டித்து போக்குவரத்து தொழிலாளர்கள் திடீர் வேலை நிறுத்தம். நன்றி, வணக்கம்.